டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா பூரிக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, தூளுப்பு விட சமைக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கிழங்கு நல்லா டேஸ்டியாக வரணும்னா இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ண மசாலாவோட கடைசியாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான பூரிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவினீங்கன்னா நம்மளோட பூரி மசாலா ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.